பரவாக்கோட்டை கிராமத்து சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இறால் தந்தூரி தான் செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு எவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய போகிறோன்னு பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அரை கிலோ இறால் எடுத்திருக்கேன், அதுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதில் வந்து கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், 1.5 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையுமே சேர்த்து கலந்துக்கலாம். இது எல்லாமே அரை கிலோ இறாலுக்கான அளவு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து தண்ணி சேர்க்காமல் கலந்துக்கோங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த இறாலில் வந்து நல்லா ஒட்டிக்கும், நல்லா ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க, இதில் வேறு தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. லெமன் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே கலந்துக்கலாம். எல்லாமே நல்லா சேர்ந்து கலந்துக்கலாம் எல்லாத்தையும். தண்ணி சேர்த்துட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஈரப்பசம் அதிகமாகிடும், இறாலில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் தண்ணி சேர்க்காம இருந்தீங்கன்னா இறாலில் வந்து சேர்க்கும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பதம் வந்து. இந்த மசாலாவில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க இறாலை வந்து கலந்துக்கலாம் எல்லாத்தையும். எல்லா இறாலையும் வந்து மசாலா தண்டுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து 15 to 30 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ நேரம்ட்டா முடியுமோ கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 லெமன் வச்சுருக்கேன். நம்ம ஊற வச்சுருக்க இறால் வந்து எடுத்துக்கலாம். இந்த தந்தூரி செய்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த குச்சி வந்து சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாத்துலேயுமே கிடைக்குது, உங்களுக்கு கிடைச்சா வாங்கிக்கோங்க, வாங்கி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இதே வந்து நீங்கள் குச்சியில் சேர்க்காமல் அப்படியே வந்து எண்ணெய் போட்டு அதே மாதிரியே வறுத்தெடுத்துக்கலாம், ஒன்றோட ஒன்று தண்டாமல். கண்டிப்பாக குச்சியில் தான் வச்சு செய்யணும்னு கிடையாது. இப்போ வந்து ஒரு இறால், ஒரு மிளகாய், அடுத்தது ஒரு இறால், அந்த மாதிரி நம்ம அந்த குச்சியில் வந்து எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த உரப்பு, அந்த புளிப்பு, லெமனோட புளிப்பு எல்லாமே சேரும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உள்ள மாதிரியே இருக்கும், உங்களுக்கு காரம் சாரமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிக்கில் வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே. இது எல்லாமே மிளகாய், வெங்காயம், இறால், எலுமிச்சைப்பழ சாறு எல்லாமே சேர்ந்து ஒன்றா வேகும்போது வந்து எல்லா டேஸ்ட்டும் நம்மளுக்கு கலந்து வரும். புளிப்பு, உரப்பு எல்லாமே அது கலந்து வந்து அந்த வெந்து நம்மளுக்கு கிடைக்கும்போது அந்த டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே அந்த குச்சியில் வந்து நம்ம ஒரு இறால், ஒரு மிளகாய், வெங்காயம், அந்த மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே அதில் வந்து சொருகி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது மேலே வந்து எலுமிச்சைப்பழ சாறு வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த உரப்பு அதிகமாக இருக்குது, அந்த மிளகாய்லாம் வேணாம்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சத்தை வந்து வெறும் இறாலை மட்டுமே நீங்கள் அந்த குச்சியில் சுருவி செய்யலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தோசைக்கல்லை வச்சாச்சு, அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம வந்து தோசைக்கல்லை வந்து தண்டாமல், இறால் வந்து தண்டாமல் தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஆனால் வந்து கீழே வந்து எதுவுமே எண்ணெய் எதுவுமே இல்லாத போது வந்து உங்களுக்கு வந்து அந்த அனல் அதிகமாக இருக்கும்போது வந்து கொஞ்சம் ஸ்மெல் வந்து வேறு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டீங்கன்னா அது அந்த இறாலோட டேஸ்ட்டு அப்படியே தெரியும் உங்களுக்கு. அந்த ஸ்மெல்லு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு. அதுக்காக தான் கீழே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறது. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த இறால் வந்து கீழே தண்டாது, தோசைக்கல்லில் தண்டாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் தோசைக்கல்லில்.
இப்போ மேலே லைட்டாக எண்ணெய் தடவி வைக்கலாம். அதில் இப்போ நல்லா வேகட்டும். அதில் கொஞ்சம் வேகும்போது கொஞ்சம் நேரம் கழித்து லைட்டாக திருப்பி திருப்பி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா இடமும் வேகும். ஏன்னா நம்ம நேரடியாக வந்து தோசைக்கல்லில் போடலை, தண்டாத அளவுக்கு மேலே தான் வச்சுருக்கோம். அப்போ வந்து நீங்கள் திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா தான் எல்லா இடமும் வேகும். இந்த மாதிரி எல்லாமே தோசைக்கல்லில் தண்டாமல் மேலே தான் இருக்குது. அந்த எண்ணெயும் கொதிக்கும் போதும் உங்களுக்கு அந்த தோசைக்கல்லில் இருந்து வர்றப்ப நல்லா வெந்துடும் எண்ணெயோடு சேர்ந்து. இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க அப்பப்போ. உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். இப்போ சூப்பராக வெந்துருச்சு இறால், அந்த வெங்காயம், அந்த மிளகாய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது அந்த காரத்துக்கும் அந்த புளிப்புக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வெறும் இறால் மட்டும் வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்போது வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அது எல்லாமே வெந்துருச்சு, எடுத்தாச்சு. இப்போ இறால் மட்டும் வச்சுருக்கதே வச்சுக்கலாம். இப்போ எனக்கு அதிக உரப்பு வேணாங்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அது வேகும்போதே அவ்வளோ வாசமாக இருக்குது. நம்ம சேனலில் நிறையா சிட்டி சைடு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறது வந்து ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நிறையா ரெசிபி போட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லா வீடியோஸையும் போய் பாருங்கள். வீடியோ எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் பராவட்டை கிராமத்து சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இறால் தந்தூரி செஞ்சிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், பார்க்கும்போதே ரெஸ்டாரண்ட்டில் இருக்க மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.